அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா, புத்திசாலி மீன். அந்த புத்திசாலி மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுவன் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு வேலை பண்ணான். அது என்ன அப்படிங்கிறத சொல்லி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிராமத்தில் ரெண்டு சிறுவர்கள் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே தொழில் என்னென்னா மீன் வியாபாரம் செய்கிறது தான். ஒரே வகையான மீனை தான் ரெண்டு பேருமே வியாபாரம் செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது ஒருத்தர் மீன் வாங்க வர்றாரு. ஃபஸ்ட்டு ஒரு சிறுவன்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, எவ்வளோப்பா மீன் அப்படின்னு. அவன் சொல்கிறான், 1 கிலோ 100 ரூபா அப்படின்னு சொல்கிறான். அவர் உடனே யோசிக்கிறாரு, இவன் 100 ரூபா சொல்கிறான், அப்போ அவன்கிட்ட இவனோட விலையை வச்சு நம்ம பேரம் பேசி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் விற்கிறவன்கிட்ட போய் பார்க்குறாரு. அவனும் இதே ஒரே வகையான மீனை தான் ரெண்டு பேருமே விற்கிறாங்க. அவன் வந்து கேட்குறான், எவ்வளோப்பா மீன் அப்படின்னோடனே, 1 கிலோ 500 ரூபாங்கய்யா அப்படின்னு சொல்கிறான். என்னப்பா இப்படி சொல்கிற, அவன் இப்போ தான் 100 ரூபான்னு சொல்கிறான், நீ 500 ரூபான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நீங்கள் என்னங்க நினச்சிங்க, மீன் வேணால் ஒரே மாதிரியானதாக இருக்கலாம், ஆனால் அவனோட மீனை விட என்னோட மீன் வந்து புத்திசாலித்தனமான மீன், இதை சாப்பிட்றவங்கள்லாம் புத்திசாலி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான் அவன். இது என்ன புது வகையான மீனாக இருக்கே அப்படின்னா, நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்தாதானங்க தெரியும் அப்படின்னு சொல்கிறான் இவன். உடனே அவரும் 500 ரூபா கொடுத்து 1 கிலோ மீன் வாங்கிட்டு போயிட்டார். டெய்லி இதே மாதிரி அவரும் மீன் வாங்க வர்றாரு. அவன் 100 ரூபா சொல்கிறது, இவன் 500 ரூபா சொல்கிறது, கேட்டால் புத்திசாலி மீன்கிறது, இப்படியே சொல்லி இவர் வாங்கிட்டு போயிட்டே இருந்தார். கொஞ்ச நாள் போக போக தான் இவருக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு, அது புத்திசாலி மீன் இல்லை, நம்மளை வந்து ஏமாத்திட்டான் அந்த பையன் புத்திசாலி மீன் சொல்லி அப்படின்னு சொல்லி அவருக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. உடனே என்ன பண்ணார், அடுத்த நாளும் போனார். அதே மாதிரி இந்த பையன்கிட்ட போய் கேட்டுட்டு மறுபடியும் அங்கே போனோடனே அவர் கொஞ்சம் கோபமாக சீண்டி பார்க்கலாம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார், என்னப்பா நம்ம புத்திசாலி மீன் இருக்கா இன்றைக்கி அப்படின்னோடனே, வாங்க வாங்க உங்களுக்காகவே அதை யாருக்கும் கொடுக்காம தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா என்னை இவ்வளோ நாள் ஏமாத்திருக்க புத்திசாலி மீன்னு நான் இப்போ வந்து கேட்குறேன், மறுபடியும் ஏமாத்துறியாடா அப்படின்னு சொல்லி இவர் கோபமாக கேட்டிருக்கார். அது உடனே சொல்லியிருக்கான், பார்த்தீங்களா என்கிட்ட நீங்கள் மீன் வாங்க வந்தப்போ சாதாரண ஆளாக வந்தீங்க, நான் 500 ரூபான்னு சொன்னேன், எதுவும் பேசாமல் வாங்கிட்டு போனீங்க, இப்போ அந்த மீனை சாப்பிட்டதுனால நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, புத்திசாலி ஆகிட்டீங்க, இப்போ என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்போ மறுபடி அந்த மீனை சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய புத்திசாலி ஆகிடுவீங்க, இந்தாங்க இன்னும் 1 கிலோ வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். அவருக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியாமல் முழிச்சிட்டே நின்னாராம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம குழந்தைங்களுக்கு அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம் கடையில்னா அதில் நல்ல பொருள் எது, நல்ல தரம் எதில் இருக்குது அப்படிங்கிறது தெரிகிறது கிடையாது. இப்போ சாதாரணமாக பாருங்கள், வீட்டில் இப்போ இந்த லாக்டவுன்லேயே இருந்திருப்பீங்க, பசங்களை கடைக்கு போய் இப்போ நம்ம போக சொல்ல போகிறதில்ல, இதுக்கு முன்னாடி கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வாப்பான்னு சொன்னால் கேட்டிருப்பாங்க, உங்கம்மா நீங்கள் போய் வாங்குங்கம்மா, இல்லை அண்ணனை போ சொல்லுங்கம்மா, அப்பாவை போ சொல்லுங்கம்மா இப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, அந்த போய் என்ன பொருள் அது எப்படி இருக்குன்னு கூட வாங்கிட்டு வர்றதுக்கு அலுப்புப்படுறாங்க. நீங்களே பசங்களை கடைக்கு போகும்போது கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொருள் எப்படி வாங்கணும், அதோடய தரம் எப்படி இருக்குது, விலையெல்லாம் எப்படி பார்க்கணும், அந்த பொருள் தரமானதா, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி பழக்கப்படுத்துங்க. அந்த பொருளோட தரம் என்ன, எவ்வளோ அளவில் வாங்கணும், எவ்வளோ அளவில் வாங்கினா அது நல்லது, அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம், அதனால் நம்மளுக்கு என்ன யூஸ் கிடைக்குது, அதை விட முக்கியமாக பார்க்குறது எல்லாத்தையும், ஒரு பொம்மையாக இருக்கட்டும், ஒரு தின்பண்டமாக இருக்கட்டும், பார்க்குறது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. அதை சாப்பிட்டா நல்லதா கெட்டதா, அதை சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கண்ணை மூடிட்டு டிவியில் வர்ற விளம்பரத்தை பார்த்துட்டு எதை வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம், எதை வேணாலும் வாங்கலாம் அப்படிங்கிற மனநிலையில் அவங்க இருக்காங்க. அதனால் வாங்கிட்டு போயிட்டு அது தேவையா தேவையில்லையா, அதை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்கிறத புரிய வைக்க வேண்டிய கடமையும் பெற்றோர்களுக்கு இருக்குது. அதனால் அது ஒரு சின்ன அரிசி பருப்பு வாங்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் காய்கறி வாங்குறதா இருந்தாலும் சரி, பழம் வாங்கட்டும் இல்லை பூஜை பொருட்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க, பழக்கப்படுத்துங்க. எந்த இடத்துல எப்படி பொருளை வாங்கணும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு பழக்கப்படுத்துங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.